Hey friends, இன்னைக்கு பார்க்க போற ரெசிபி என்னன்னா முட்டை தொக்கு தான். சோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஒரு கடாயில எண்ணெய் ஊத்திக்கணும். எண்ணெய் நல்லா காஞ்ச பின்னாடி 1/2 டேபிள்ஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் வீட்ல அரைச்ச மிளகாய்த்தூள், 1/2 டேபிள்ஸ்பூன் உப்பு. நான் வந்து முட்டை ஆல்ரெடி வந்து வேக வச்சிட்டேன். வேக வச்ச முட்டை வந்து ஆட் பண்ணிடுறேன். இது வந்து நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கிறேன். எண்ணெயில் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்துடலாம். நல்லா வறுபட்டு வரும். ஸோ கலரும் வந்து நமக்கு சேஞ்ச் ஆகும். ஏன்னா நம்ம மஞ்சள் தூள் ஆட் பண்ணியிருக்கோம்ல. ஸோ ஃபுல்லாக வந்து லேயர்லாம் வந்து மஞ்சளாக மாறும். இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து மஞ்சள் கலராக மாறிடுச்சு. நல்லா பொரிஞ்சு வர மாதிரி வரும். ஏன்னா நம்ம எண்ணெயில் போட்டு வறுக்கிறதுனால ஒரு 2 நிமிஷம் வறுத்தா போதும். அப்போவே உங்களுக்கு கலர் சேஞ்சு இந்த மாதிரி வந்து பொரிஞ்சு வர மாதிரி வரும். மேலே இருக்க லேயர்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா வந்து பொரிஞ்சு வந்திருக்கும். ஸோ இப்போ வந்து முட்டை எடுத்து வச்சிடலாம். முட்டை தொக்குக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து வெங்காயம் ஆட் பண்ணுறேன். நான் 2 வெங்காயம் வந்து நல்லா நீட் நீட்டாக கட் பண்ணியிருக்கேன். 2 வெங்காயம் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். வெங்காயம் வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலராக சேஞ்ச் ஆகணும். ஸோ கொஞ்சமாக வந்து கருவேப்பிலை ஆட் பண்ணிடுறேன். நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆகிற வரை நம்ம வந்து ஃப்ரை பண்ணிகிட்டே இருக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆக ஆரம்பிச்சிருச்சு. இந்த டைமில் வந்து நம்ம வந்து நான் வந்து 3 தக்காளி எடுத்திருக்கேன், மீடியம் சைஸு. ஸோ அந்த 3 தக்காளியும் நான் ஆட் பண்ணிடுறேன். நல்லா வந்து நம்ம தக்காளி வந்து ரொம்ப தொக்காக வரணும். உள்ளே இருக்கிற தண்ணி எல்லாம் ஃபுல்லாக வந்து ட்ரை ஆகணும். நான் வந்து ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணிடுறேன். ஏன்னா நம்ம ஆல்ரெடி வந்து உப்பு ஆட் பண்ணியிருக்கோம். தக்காளி வைக்கிறதுக்காக நான் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு ஆட் பண்ணுறேன். ஒரு 2 நிமிஷம் வந்து நம்ம மூடி வைக்கலாம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு விழுது வந்து நான் ஆட் பண்ணிடுறேன். இப்போ வந்து பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணிடலாம். தக்காளி வந்து நல்லா வந்து ட்ரை ஆகணும். இந்த டைமில் வந்து மசாலா ஆட் பண்ணலாம். நான் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா எடுத்திருக்கேன். 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து வீட்டில் அரைச்ச மசாலா எடுத்துருக்குறேன். ஆல்ரெடி நம்ம மஞ்சத்தூள் ஆட் பண்ணுறதுனால திருப்பி ஆட் பண்ணுற அவசியம் தேவையில்லை. 1/2 டேபிள் ஸ்பூன் வந்து பெப்பர் மசாலா ஆட் பண்ணிடுறேன். ஸோ இப்போ இதெல்லாம் வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அந்த நல்லா அந்த மசாலா பச்சை வாசனை போகிற வரையும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த டைமில் பார்த்தீங்கன்னா நம்ம முட்டை ஆட் பண்ணிடலாம். முட்டை வந்து ஒரு 4 ஸ்பூனில் வந்து உள்ளே குத்தி விடுங்க. அப்போ தான் வந்து அந்த எசன்ஸ் எல்லாம் வந்து நல்லா உள்ளே போகும். தக்காளி வெங்காயம் அதோடய ஃப்ளேவர்லாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம்.
இப்போ வந்து அந்த எண்ணெயெல்லாம் வந்து தனியாக பிரிஞ்சு வெளியே வரும். ஸோ இந்த டைமில் வந்து நம்ம கொத்தமல்லி ஆட் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கே, நல்லா வந்து தொக்காக வந்துடுச்சு. தக்காளி வந்து இருக்கிற இடமே தெரியாது, நல்லா வந்து மசிஞ்சிட்ருக்கோம். எந்த ஒரு தண்ணி எதுவுமே ஆட் பண்ணல. ஸோ தண்ணி ஆட் பண்ணால் ஒரு டேஸ்ட்டு வரும். நான் தண்ணியே ஆட் பண்ணாமல் அப்படியே வந்து தொக்கு செஞ்சுருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா வந்து பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த டைமில் வந்து நான் கொத்தமல்லி ஆட் பண்ணிடுறேன். கொத்தமல்லி ஆட் பண்ணிவிட்டு ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே விட்டுடலாம். அப்போ பார்த்திங்கன்னா இன்னும் வந்து எண்ணெய் நல்லா வந்து பிரிஞ்சு வெளியே வரும். அப்படி சாப்பிடும் போது சூப்பராக இருக்கும். ஒரு 2 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். பார்த்திங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்து. ஸோ அவ்வளோதான், வீட்டிலே வந்து நீங்கள் வந்து முட்டை தொக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து ஒரு சாதத்துக்கு கூட ஒரு இட்லி கூட சூப்பரான ஒரு சைட் டிஷ். மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். Bye.